சமூக நீதியை மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிற அரசாக நம்முடைய நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரையில் சமூக நீதியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சமூக நீதியின் அங்கமாக பார்க்கப்படுகிற சமூக நீதியின் மிகப்பெரிய முக்கிய இடஒதுக்கீட்டில் அளவுகோலை வரையறுப்பதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இதில் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் குடிசைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இந்த வட மாவட்டங்களில் யார் வாழ்கிறார்கள்? எல்லா சமுதாய மக்களும் வாழ்ந்தாலும் அதில் அதிகமாக மிக பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் வன்னிய பெருமக்கள். அப்படி குடிசை வீடுகளில் வாழக்கூடிய ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி விகிதத்தில் கடைசியிலே இருக்கிற மாவட்டங்களாக இருக்கிற வன்னியர்கள் வாழக்கூடிய இந்த மாவட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது, அது இல்லை. அதேபோல பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்க வேண்டும், பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு இல்லை. ஆகவே தேர்தலில் கண்ணோட்டம் செலுத்துகிற வகையில் மிக முக்கியமான அறிவிப்புகளும் வந்திருக்கிறது. அதேபோல எதிர்பார்த்த மக்கள் நாளும் எதிர்பார்த்த திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. ஆகவே புதிய அறிவிப்புகள் வந்ததோடு எதிர்பார்த்த திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய அம்சம். அப்புறம் மிக முக்கியமா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இது ரொம்ப முக்கியமா நீங்க சேர்த்துக்கணும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பது. அதை பற்றிய அறிவிப்புகள் இல்லை. 500,000 அரசு துறைகளின் காலி பணியிடங்கள், அரசு துறையில எல்லா துறையிலையும் காலி பணியிடம் இருக்குது, 500,000 மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்பட வேண்டும் என்பது. ஆனா இன்னைக்கு 60,000 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசு துறைகளில எல்லா காலி பணியிடங்களும் நிரப்பப்பட வேண்டும். அப்ப தொகுப்பு ஊதியம் இன்னைக்கு குறைந்த ஊதியம், இன்னைக்கு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக குறைந்தபட்ச ஊதியத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பணி நிலைப்பும் ஊதிய உயர்வும் வழங்கப்படவில்லை என்பதும் இதில் அறிவிக்கப்படவில்லை. இல்ல, ஆசிரியர்கள் பிரச்சனை, அரசு ஊழியர்கள் பிரச்சனை, அவங்க போராட்டம் நியாயமானது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு, அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிரந்தரமான நீடித்த கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.